அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா லட்டு. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் சுகர், 1 கப் தேங்காய், 4 டேபிள்ஸ்பூன் நெய், 10 to 15 திராட்சை முந்திரி, 4 ஏலக்காய், 1/4 கப் பால், கொஞ்சம் பச்சை கற்பூரம், அவ்வளோதாங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது அதே நெய்லேயே ரவையை போட்டு நல்லா ஒரு கலர் கலரி விடலாங்க. ரவை வாசனை போய் அரோமா வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாங்க. மினிமம் 5 to 10 minutes நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த லம்ஸ் வர மாதிரி இருக்கும், ஆனால் அது லம்ஸ் இல்லை. அது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது போயிடும். அது இப்போ பாருங்கள் நல்லாவே போயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த லம்ஸ் கட்டாது. ஸோ இப்போ நான் வந்து பால் ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சமாக. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. இப்போ தேங்காவை வந்து நான் சில்லு சில்லாக வச்சுருந்தேன், அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி கூட 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தேங்காவோட ரா ஸ்மெல் போயிடும். எதனாலனா நம்ம ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால அது போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இப்போ நான் மிக்ஸியில் சர்க்கரையை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ரெண்டையும் இதில் மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக கலக்கினா போதும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது லைட்டாக பால் ஊற்றிக்கலாம். இதையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சதை எடுத்து இதில் போட்டு கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10 to 15 minutes வச்ச பிறகு நம்ம எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் பிடிக்கலாம். நம்ம சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதனால் சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் வந்து ரவா லட்டு செஞ்சேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு கூட மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.